வேற வேற டைப் ஆஃப் வந்து குளங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு ஸ்டேஜ்லேயும் என்ன பண்ணணும் நம்ம மீன்களை வந்து வளர்க்கணும் ப்ரீடிங் பாண்ட் ஹெல்த்தி அண்ட் செக்ஷுவலி மேச்சர் மேல் அண்ட் ஃபிமேல் ஆர் கலெக்டர் அண்ட் இன்ட்ரொடியூஸ் இன் திஸ் பாண்ட் ஃபார் ப்ரீடிங் இந்த ப்ரீடிங் பா பாண்டு அப்படின்னு பார்த்தினாக்கா என்னது இனப்பெருக்க இனச்சேர்க்கைக்காக உருவாக்கக்கூடிய ஒரு பா பாண்டு இதில் பார்த்தினாக்கா நல்லா ஹெல்த்தாக இருக்கக்கூடிய நல்லா மெச்சூரான செக்ஷுவலி மெச்சூரான மேலில் ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் வந்து கலெக்ட் பண்ணி இந்த பாண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ப்ரீடிங்காக த எக்ஸ் ரிலீஸ் பை த ஃபீமேல் ஆர் ஃபெர்டிலைஸ் பை த ஸ்போம் அண்ட் ஃபெர்டிலைஸ்

இப்போ ஹேச்சிங் பிட்ஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னது ஃபர்டிலைஸ் ஆன எக் ப்ரீடிங் பாண்டில் இருந்ததில்ல அதை கலெக்ட் பண்ணி இந்த ஹேச்சிங் பிட்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்த ஹேச்சிங் பிட்ஸில் என்ன வர்றதுக்கு ஆரம்பிக்குது அந்த மீன் முட்டை எக் இருக்குதுல்ல அது வந்து பொறிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு நர்சரி பாண்ட்ஸ் த ஹேச்லிங்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஹேச்சிங் பிட்ஸ் ஆஃப்டர் டூ டு செவன் டேஸ் இப்போ இந்த ஹேச்சிங் பிட்ஸு இருந்ததில் அங்கிருந்து ரெண்டில் இருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் அந்த பொறித்த மீன் எதுக்கு மாத்துறாங்க நர்சரி பாண்டுக்கு மாற்றிடுவாங்க த ஹேஷ்லிங் க்ரோ இன் டு ஃப்ரை அண்ட் ஆர் கல்ச்சர் இன் திஸ் ஸ்பான்ஸ் ஃபார் ஏ போட் சிக்ஸ்டி டேஸ் வித் ப்ராப்பர் ஃபீட்லிங் டில் தே ரீச் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இன் லென்த்து இப்போ அதுலேருந்து இந்த நர்சரி பாண்டுக்கு மாத்தின மீன்களை மீன் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை வந்து அறுபது நாளைக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஃபீடு கொடுத்து அதை ரெண்டுல இருந்து ரெண்டரை சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்கிற வரைக்கும் இந்த நர்சரி பாண்டில் வந்து இருக்கும் ரியரிங் பான்ஸ் ரியரிங் பான்ஸ் ஆர் யூஸ்டு டு கல்ச்சர் த ஃப்ரை இந்த ரியரிங் பாண்டு எதை வந்து கல்ச்சர் பண்ணுறது ஃப்ரை நர்சரி பான்ல இருக்கக்கூடிய ஃப்ரையை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது இந்த ரியரிங் பாண்டு த ஃபிஷ் ஃப்ரைஸ் ஆர் ட்ரான்ஸ்பர் ஃப்ரம் நர்சரி பாண்ட் டு ரியரிங் பாண்ட் அண்ட் ஆர் மெயின்டெயின் ஃபார் போட் த்ரீ மந்த்ஸ் ஸ்டில் தே ரீச் டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இன் லென்த் இந்த ஃபிஷ் ஃப்ரைஸ் எதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் நர்சரி பாண்டில் நர்சரி பாண்டில் ரியரிங் பாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபிஷ் ஃப்ரைஸை வந்து இதில் இந்த ரியரிங் பாய்டில் ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அது எவ்வளோத்தரும் வந்து லென்த்து வந்து இன்க் அட்டைன் பண்ணணும் டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் லென்த் வர வரைக்கும் இதில் வச்சுருப்பாங்க இன் தீஸ் ரியரிங் பாய்ஸ் த ஃப்ரை டெவலப்ஸ் இன் டு ஃபிங்கர் லிங்ஸ் இதில் ஃப்ரை எல்லாம் எப்படி டெவலப் ஆகுது ஃபிங்கர் லிங்ஸாக வந்து டெவலப் ஆகிடும் ஸ்டாக்கிங் பாய் த ஸ்டாக்கிங் பாய்ண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் கல்ச்சர் பாண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் பாண்ட் இந்த ஸ்டாக்கிங் பாண்டா என்னன்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்று கல்ச்சர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தீஸ் பாண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரியர் ஃபிங்கர்லிங்ஸ் அப் டு த மார்க்கெட்டபுள் சைஸ் இந்த பாண்டில் இந்த ஃபிங்கர்லிங்க்ஸை என்ன பண்ணுறாங்க திரும்ப நம்ம விற்கக்கூடிய மார்க்கெட்டபுள் சைஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக்கிங் பாண்டில் வச்சு சேல்ஸ் பண்ணிடுவாங்க கல்டிவேட்டபுள் ஃபுட் ஃபிஷ்ஷஸ் ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவேட்டபிள் ஃபிஷ்ஷஸ் கல்டிவேட்டபிள் ஃபுட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னாக்கா என்ன உணவிற்காக வளர்க்கப்படும் மீன்கள் ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவேட்டபுள் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னாக்கா என்னது நன்னீரில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா மேஜர் காப்ஸ் கெண்டை இந்தியாவில் அதிக அளவில் வந்து வளர்க்கறது என்னது கெண்டை கேட்லா ரோஹு மிரிகள் கேட்ஃபிஷல் கெளுத்தி மீன் முரில்ஸ் வெல் அண்ட் டிலபியா ஜிலேபி கெண்டை ஆர் கல்ச்சர் இன் ஃப்ரெஷ் வாட்டர் இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா எதில் ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் நிலையிலிருந்து வளர்த்து என்னது உணவிற்காக எடுக்கிறது மெரைன் வாட்டர் கல்டிவேட்டபிள் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது சீபேஸ் சீ பேஸ்னால் என்னது கொடுவா மீன் இருக்குது கேள்விப்பட்டிருக்கிறோம் அது நெக்ஸ்ட்டு கிரே முல்லட் மடவை மீன் சானாஸ் சானாஸ் மில்க் ஃபிஷ்ஷு பால் மீன் ஆர் த ஃபிஷ்ஷஸ் கல்ச்சர்ட் இன் மெரெயின் வாட்டர் இந்த ஃபிஷ்லாம் வந்து எதுலேருந்து வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க உணவிற்காக கடல்லேருந்து கல்டிவேட் பண்ணுறாங்க மெரெயின் வாட்டர்லருந்து நியூட்ரிஷ்னல் வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இப்போ பார்த்தோம்னாக்கா மீனில் என்னென்ன நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்குது கல்டிவேட்டபிள் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரெயின் ஃபுட் ஃபிஷ்ஷஸ் ஆர் ஹைலி நியூட்ரியஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர் ஈஸிலி டைஜஸ்டபிள் கல்டிவேட் பண்ணக்கூடிய எதில் நன்னீர் நிலையில இருந்தும் கடல் நீர்ல இருந்தும் எடுக்கக்கூடிய மீனில் பார்த்தோன்னாக்கா அதிக அளவு வந்து நியூட்ரியன்ஸு அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு வந்து ரிச் சோர்ஸ் அனிமல் புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈஸியான செரிக்கக்கூடியது டைஜஸ்ட் ஆகக்கூடியதாகவும் இருக்குது தே ஆர் ரிச் இன் எசென்ஷியல் அமினோ ஆசிட் சச்சஸ் லைசின் அண்டு மெத்தனாயின் பாலி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதில் அதிக அளவில் பார்த்தோம்னாக்கா என்னது எசென்ஷியல் அமினோ ஆசிடு லைசினும் மெத்தனாயினும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடு என்னது பியூஃபாவும் வந்து அதிகமாக வந்து இதில் காணப்படுது லை கால்சியம் ஃபாஸ்பரஸ் அயர்ன் சோடியம் பொட்டாசியம் அண்டு மெக்னீஷியம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது கால்சியம் அயன் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் வந்துருக்குது இது மட்டும் இல்லாமல் ஃபேட்ல கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் எது எது ஏ டி அண்ட் வாட்டர் சாலிபிள் நீரில் கரையக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் லை பெரிடாக்சின் சைனோ அண்ட் நியாசின் இதெல்லாம் வந்து மீன்ல வந்து இருக்குது ஆக்டிவிட்டி த்ரீ

என்னென்ன பாண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன டைப்ஸ் பாண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க மீன் வளர்க்குறதுக்கு அப்படின்றத நீ என்னென்ன பாண்டு பார்த்தியோ அதை பற்றி வந்து எழுத சொல்லி சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இன் த பாண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டில் என்னென்ன வெரைட்டியான மீன்கள் வந்து வளர்க்குறாங்க ஒரே வகையான மீனை வளர்க்குறாங்களா இல்லை கலப்பினமாக வந்து வளர்க்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும் டைப் ஆஃப் ஃபீட் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் ஃபீட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல வந்து என்னென்னலாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல என்னென்ன உணவு வந்து அந்த மீனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம என்னென்ன பாண்டு வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் இனப்பெருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாண்டு ஒன்று பார்த்தோம் என்ன பாண்ட் பார்த்தோம் இனப்பெருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா எதை பார்த்தோம் ப்ரீடிங் பாண்ட் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா என்ன பார்த்தோம் ஹேச்சிங் பாண்டு வந்து பார்த்தோம் நர்சரி பாண்டு ரியரிங் பாண்டு ஸ்டாக்கிங் பாண்ட் வந்து பார்த்தோம் அப்போ இவங்க என்னென்ன பாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன்றை வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கலெக்ட் பண்ணோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் சி த நெக்ஸ்ட் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்